ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மேகசின். 7 மணி ஆச்சுன்னா ஓடி வரதுக்குள்ள நான் மட்டும் ஓடி வரல, சூர்யாவும் தான் ஓடி வந்திருக்காரு சென்னைக்கு அப்படின்ற விஷயம் தான். இப்போ பீக் ஆஃப் த டவுனா இருக்கு, என்னாச்சு அப்படின்றத ரொம்ப விலாவரியா பாத்திரலாம். ஆல்ரெடி பாலாவுடைய இயக்கத்துல வனகான் அப்படின்ற ஒரு படமானது உருவாக்கிட்டு இருக்கு, சூர்யா அதுல நடிக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருந்த நிலையில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல கன்னியாகுமரியில் வச்சாங்க. அங்கே போட்டு வாட்டி வதைக்கிற மாதிரி ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடுன்னு அங்க ஓட ஆரம்பிச்ச சூர்யா திடீர்னு காரை பிடிச்சி சென்னைக்கே ஓடி வந்துட்டாரு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சது, செகண்ட் ஷெட்யூல் கோவால போட போறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கும்போது அதை பத்தின அப்டேட்டே இல்லாம இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ பாலாவே ஒரு பிரஸ் நோட்டை விட்டுருக்காங்க. அதுல அவர் கொஞ்சம் பூசி முழுகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் உண்மையான எங்களுக்கு தெரியுமேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, பிரஸ் நோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில ஒரு சில மாற்றங்கள் பண்ணிருக்கோம், சூர்யாக்கு ஏ மேலையும் கதை மேலையும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இந்த மாற்றம் பண்ண கதையில சூர்யா நடிக்க வச்சா அவங்க தோற்றமே வேற மாதிரி போயிடும், அதனால அது வேண்டாம், அதனால இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நாங்க சூர்யா விளக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறமா நந்தா பிதா மகன் மாதிரியான தோற்றத்துல ஒரு வித்தியாசமான கதை களத்துல சூர்யா வச்சு நான் கண்டிப்பா இயக்குவேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹோம்பேல் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஹிட்டான தெரிக்கக்கூடிய படங்கள் மட்டுமே தான் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில கேஜிஎஃப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், அதுக்கப்புறமா இப்ப கேஜிஎஃப் பார்ட் 3 ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம், காந்தாரா இந்த மாதிரியான வெற்றி படங்களை மட்டுமே கொடுத்து வந்துட்டு இருக்காங்க, வேற ஒரு ஜேர்னல்ல கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ கீர்த்தி சுரேஷை வச்சு அடுத்ததா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஆனது வந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா சுமன் குமார் அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தை இயக்குறதாவும், இதுக்கு ரகு தாத்தா அப்படின்ற டைட்டில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய பேச்சுவார்த்தை மட்டும் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் மட்டுமே தான் அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச் வினோத்துடைய இயக்கத்துல அஜித்துடைய நடிப்புல இப்ப துணிவு அப்படின்ற படமானது உருவாகி இருக்கின்றது நமக்கு தெரியும். பொங்கல் அப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்கிற வரிசையில ஹெச் வினோத்தோட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்ப ஆல்ரெடி இந்த துணிவு படத்துடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த பேங்க் ராபரி சம்பந்தப்பட்ட படமா இருக்குமோ அப்படின்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது, இதெல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத்தோட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க ஒரு பேங்க் செட்டப் போட்டோங்க, அந்த செட்டப் போட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்து தான் இந்த பேங்க் ராபரி பத்தின படம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு சின்ன விஷயமா தான் அஜித் அவர்களிடம் இந்த கதையை சொன்னேன், ஆனா நாங்க பொருளாதார ரீதியா ரொம்ப கம்மியான பட்ஜெட் எடுக்கணும் அப்படின்ற பிளான் பண்ணதுனால நான் கதையில ஒரு சில மாற்றங்களா பண்ணி இதை குறைச்சிட்டு வந்தேன், ஆனா நான் இதுல ஒரு பார்ட்டா இருக்கலாமா அப்படின்னு அஜித் அவர்கள் கேட்டதுமே நான் இந்த படத்தை வந்து பெருசா எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி மறுபடியும் அந்த கதையை குரூம் அப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதுல நெகட்டிவ் ரோல் பண்றாரு அஜித் அவர்கள் இல்ல வந்து அவர் டுவல் ரோல் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஒருவேளை நான் வந்து நெகட்டிவ் ரோல் பண்றதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னா இது மங்கா தப்பா 2 அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால யாருக்கும் எந்த ஒரு கன்க்ளூஷனும் பண்ண வேண்டாம், இமேஜினேஷன் அப்படியே வைங்க, ஆனா வேற ஒரு பரிமாணத்துல நான் தலாஜித் அவர்களை காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாவே பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஹெச் வினோத் கிட்ட, அதாவது தனுஷ் அவர்களிடமும் கமல் அவர்களிடமும் கதை சொன்னீங்களா அப்படின்னு ஹெச் வினோத் அவர்களிடம் கேட்கும் போது அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, கதை அப்படின்றது எல்லாருக்கிட்டையுமே சொல்றதா, அடுத்தடுத்த படியும் ஏறத்தானே வேணும், அதனால நான் சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாத விஷயமா யோகி பாபு கிட்டையும் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவியான திருடனுக்கும் போலீஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு அவர் ஓகே சொன்னார்னா அடுத்ததான் அந்த படத்தையும் எடுக்க தயாரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். கமல் அவர்களை பத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெச் வினோத் மட்டும் இல்லாம நிறைய நபர்கள் கதை சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில எந்த கதையில எடுத்து நடிப்பாரு, ஏன்னா விக்ரம் அப்படின்ற படத்தின் மூலியமா ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்ட் டேஸ்ல. இந்த வரிசையில யாரோட கதைக்கு நடிப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது இந்தியன் 2 ரொம்ப பிஸியாவே நடிச்சு வந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கதைகளும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு, என்ன அப்படின்னா இந்த இந்தியன் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில ராஜமௌலி அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி கௌதம் வாசுதேவன் அவர்களா இருக்கட்டும், இப்படி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம், பிருத்திவிராஜ், லோகேஷ் கனகராஜ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கமல் அவர்களை மீட் பண்ணி புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு, இதுல குறிப்பா பிருத்திவிராஜ் அவர்களுடன் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இணையத்துல வைரல் ஆகவே, இதை பத்தின நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துருமோ என்னமோன்னு பயந்துகிட்டு இதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க விரும்பலைங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்களாம். ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்புல உருவாகிக்கிட்டு இருந்த அகிலன் திரைப்படம் எப்பப்பா ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரத்தை ரிலீஸ் பண்ணிடுறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பொன்னியின் செல்வனுக்கு போட்டியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்த இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே முடிக்காத நிலையில திடீர்னு தள்ளி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாரமும் ரிலீஸ் ஆகல, காரணம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரிசையா அதே மாதிரி தள்ளி தள்ளி போய் 2023 பிப்ரவரியில நாங்க படத்துடைய டேட்டா ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஜெயம் ரவி மட்டும் இல்லாம பிரியா பவானி சங்கர், தானியா ரவிச்சந்திரன் இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜெயம் ரவி இருக்கிறனால தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன வகையில் அடுத்த வருஷம் தள்ளி வச்சிட்டீங்களேப்பா அப்படின்னு கடுப்பா இருக்காங்களா ரசிகர்கள்.
அருண் மாதேஸ்வரோடைய இயக்கத்துல தனுஷோடைய நடிப்புல கேப்டன் மில்லர் அப்படின்ற படமானது உருவாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்ச நிலையில இப்ப சிவராஜ்குமார் இதுல ஆன் போர்ட் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் கேட்டதுமே ஒருவேளை இவர் வில்லனா நடிக்க போறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கசி ஆரம்பிச்சது. கசிஞ்ச உடனே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி அவருடைய போட்டோ வெளியிட்டு இவர் ஆன் போர்ட் ஆனது மட்டும் இல்லாம அண்ணனா நடிக்க போறாரு தனுஷுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிலர் படத்துல அவர் தானே வில்லன். அப்ப இந்த படத்துலயும் ஒருவேளை வில்லனா போடுவாரோ அப்படின்லாம் நீங்க யோசிக்க கூடாது. இதுல அண்ணனா நடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் மட்டும் இல்லாம டிசம்பர் 16 தேதி செட்டு வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குற்றாலத்துல கோலாகலமா ஷூட்டிங் செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களா. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் எடுத்த இந்த இனிஷியேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்துடைய ஷோவை கண்டு மகிழ்ந்திருக்காங்க. அதுலயும் ஒரு சில நபர்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் நெகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. ஹன்சிகாக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வரிசையில ஒரு வழியா கல்யாணமானது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய 450 ஆண்டு பழமையான முன்டோடா அப்படின்ற ஒரு பேலஸ்ல ரொம்ப கிராண்டாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் திருமணமானது நடந்து முடிஞ்சிருக்கு.